ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சன் சூப்பர் ஸ்டாரில் ஒரு ஸ்பைசியான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிரியாணிக்கு இது சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்தெணா எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி இலை ஒரு துண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு கடுகு பச்சை மிளகாய் மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி ஒரு மூணு இப்போது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா கோசாக அரைச்சிக்கோங்க பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்போ கடாயில் ஹீட் ஆனதும் தேங்காய் என்ன சேர்க்குறேன் நீங்கள் என்ன என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஒரு துண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு துண்டு கிராம்பு கடுகு இவ்வளவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்க்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அதுக்குள்ள நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் இதுவும் அதே மாதிரி கோஸாக தான் அரைக்கணும் இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு தக்காளியை பாருங்கள் இப்படி தான் அரைச்சிருக்கணும் ஃபைனாக அரைக்கக்கூடாது அப்போ டேஸ்ட்டே மாறிவிடும் இப்போ நம்ம தக்காளியை அதில் சேர்த்துடலாம் இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும் உங்கள் கிட்டே நான் காமிக்க மறந்துட்டேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு ஆனியன் இதெல்லாமே சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகட்டும் அது வரைக்கும் அது குக் ஆகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லாவே வதங்கிடுச்சு எல்லாமே சேர்த்து எப்படி மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு நம்ம தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி சேர்ப்போம் சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் இப்போதைக்கு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்காக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் இப்போ திருப்பி பார்க்குறேன் நல்லாவே வெந்துருச்சு சிக்கன் ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு பாருங்கள் அதுலேயே தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல அதில் அந்த சிக்கனில் உள்ள தண்ணி தான் இப்போது ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நம்ம சேர்க்க போகிறோம் என்னென்ன மசாலாலாம் சேர்க்கலான்னு பார்த்துடலாம் வத்தல் பொடி ஒரு மூணு டீஸ்பூன் சில்லி பவுடர் தனியாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க மசாலா எல்லாம் இந்த சிக்கனோடி ஒன்று சேரணும் நல்லா கலந்துட்டு பைண்ட் ஆகணும் நல்லாவே அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க இப்போது இது ஒரு மூடி போட்டு அந்த மசாலா ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே சுருண்டு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நல்லா பாயிலிங் வாட்ரு தான் இதில் சேர்க்கணும் பாருங்கள் நான் ஒரு கப் பாய்லிங் வாட்டர் சேர்க்குறேன் அப்படியே கொதித்த தண்ணி தான் அந்த தண்ணியை தான் அதில் சேர்க்கணும் நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் போயிடும் ஸோ வந்து அப்போ இன்ஸ்டண்ட்டாக உடனே நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை தான் அதில் ஊற்றணும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க வேறு நம்ம தண்ணி இதில் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றலைல அதனால தண்ணியை வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நான் கரெக்டாக இன்றைக்கி ஒரு ரெண்டு கப் சேர்க்குறேன் அவ்ள்தான் இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கணும் பாருங்கள் இப்படி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் பத்தலை அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இன்னும் கொதிக்க விடுங்க எனக்கு பத்தலை நீங்கள் வேணும்னா உங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக போதும்னா நீங்கள் ரெண்டு கப் போதும் எனக்கு இப்படி தேவைப்படுது அதனால் நான் ஒரு மூணு கப் ஊற்றிருக்கேன் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் இதில் நான் வந்து இப்போது நாட்டு சக்கரை சீக்கிரம் இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் இது சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் கொஞ்சமாக போதும் ஒரு ஒன் டீஸ்பூன் போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம மல்லி இலை கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா கலந்துட்டு கடைசியாக மல்லி இலை கருவேப்பிலை அவ்வளோதான் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி